ஹலோ எஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜார்விஸ் நம்மளே விஷ் பண்ணும்ல அந்த விஷ் பண்ற ஃபங்க்ஷன் தான் இப்போ நம்ம டைப் பண்ண போறோம். வாங்க இப்போ விஷ்வல் ஸ்டுடியோ கூட ஓபன் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்திருந்தோம்னா ஸ்பீக் இந்த ஸ்பீக் ஃபங்க்ஷன் நம்ம டைப் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்பீக் ஃபங்க்ஷன்னால நம்மளால ஜார்விஸ் வந்து நம்ம கிட்ட பேசுச்சு. இப்போ இந்த ஸ்பீக் ஃபங்க்ஷன் நம்ம டெலிட் பண்ணிட்டு இந்த இன்ஜின் டாட் ரன் அண்ட் வெயிட் போயிட்டு அதுலேருந்து என்டர் தந்துக்கோங்க. என்டர் தந்துட்டு பேக் ஸ்பேஸ் நம்ம இன்னொரு என்டர் கூட தந்துக்கலாம். அப்போ தான் அது டிஃப்ரென்ஷியேட் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த நம்ம டெஃப் விஷ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வேண்டிக்கலாம். இந்த டெஃப் விஷ்னா என்னென்னா இதுதான் ஒரு ஃபங்க்ஷன். நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுற பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். டெஃப் ஸ்பீக் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருந்தோம் அதை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இம்போர்ட் பை டிடி எக்ஸிஸ்டின்னு நம்ம டைப் பண்ணியிருந்தோம்ல அது கீழே நம்ம என்டர் தந்துக்கலாம். என்டர் தந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த இடத்துல வந்து இம்போர்ட் டேட் டைம்னு ஒரு மாடல் இருக்கு. அந்த மாடல் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அது வந்து இன்பில்ட் மாடல்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ண தேவையில்லை. டெஃப் ஃபிஷ் மீன் ஃபங்க்ஷன் வந்துட்டு அப்புறம் என்டர் தந்தாங்க. என்டர்ல ஹார் ஈக்குவல் டு இன்ட் டேட் டைம் பிராக்கெட்ஸ் குள்ள டைப் பண்ணுங்க. டேட் டைம் டாட் டேட் டைம் டாட் நவ் பிராக்கெட்ஸ் ஓபன் பண்ணிட்டு அந்த பிராக்கெட்ஸ் விட்டு அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாட் ஹார் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு மீனிங் என்ன சொல்லிடுறேன். இந்த டேட் டைம் டாட் நவ்னா டேட் டைம் இன்ட்டுக்குள்ள இருக்கணும். இன்ட்டுனா நம்ம கன்வெர்ட் பண்ணுறது பற்றி நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பேன். இந்த கிளாஸு டேட் டைம் டாட் டேட் டைம் இதுக்கு மீனிங் என்னன்னா டேட் டைம் மாடியூலுக்குள்ள இருக்க டேட் டைம் டாட் நவ் அதை எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். அந்த பிராக்கெட்ஸ் நம்ம இது பண்ணால் அதுக்குள்ளே இருக்க ஒரு ஃபங்க்ஷன் டேட் டைம்குள்ளே இருக்க ஒரு ஃபங்க்ஷன் டாட் ஹார் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே இருக்க ஹார் டேட் டைம் டாட் நவ்வில் இருக்க ஹார் இந்த ஹார் மேலே நம்ம கிளிக் பண்ணோன்னே தெரிஞ்சு பாருங்க. ஹார் 0 to 23 அப்படின்னு டைப் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது 24 hour clock ஃபார்மேட்டில் இருக்க அதனால அப்படி டைப் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல இஃப் இது கீழே வந்துட்டு நம்ம என்டர் தந்தால் இந்த மாதிரி இஃப் ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் ஆயிடும். இந்த இஃப்க்கு அடுத்து நம்ம வந்து என்ன டைப் பண்ணணும்னா ஹார் ஹார் கிரேட்டர் தென் சிம்பிள் டைப் பண்ணிக்கோங்க. கிரேட்டர் தென் சிம்பிள் ஈக்குவல் டு 0 அண்ட் ஹார் லெஸ் தென் 12 இதுக்கு மீனிங் என்னென்னா இஃப் இஃப்னா இங்கிலீஷில் படிச்சிருப்போம் அதெல்லாம் இந்த இஃப் அதுக்கு தான் மீனிங்கு. அடுத்தது ஹார் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹார் வந்து 0 இல்லைன்னா 0 மேலே இருந்து 12 லெஸ்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம வந்து என்ன ஸ்பீக் பண்ணோம் அதை பற்றி சொல்லலாம். விஷ் பண்ணும் என்ன விஷ் பண்ணும் அதை பற்றி எழுத போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இஃப் கீழே வரும். நம்ம இந்த இடத்துல ஒரு டேப் டைப் பண்ணணும். டேப் பற்றி இந்த இடத்துல ஸ்பீக் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம். ஸ்பீக் ஃபங்க்ஷன் நம்ம இந்த இடத்துல டெஃப் ஸ்பீக் அதெல்லாம் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஸ்பீக்கோட ஸ்பெல்லிங் வந்து SPEAK. நான் இந்த இடத்துல ஆனால் SPEEK அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் எல்லா இடத்துலையும் இந்த ஸ்பீக் ஃபங்க்ஷனுக்கு இந்த EE போடுறேன். அடுத்து இந்த ஸ்பீக் ஃபங்க்ஷனுக்கு அடுத்து நம்ம பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த பிராக்கெட்டுக்குள்ள கோட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நான் இப்போ டைப் பண்ண போகிறேன். அது வேணா நீங்களும் டைப் பண்ணிக்கலாம். அது என்னென்னா ஒரு விஷ் இன்றைய காலை வணக்கம் அப்படின்னு சொல்ல வைக்கிறேன். அதெல்லாம் நான் டைப் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த இடத்துல என்டர் தந்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்பீக் ஃபங்க்ஷன் கீழே வரும். நம்மளுக்கு இந்த இடத்துல வேணாம். ஸோ பேக் ஸ்பேஸ் தந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ இந்த இஃப் கீழே நான் இப்போ என்ன டைப் பண்ண போறேன்னா எலிஃப். ஒருவேளை இது இல்லைன்னா தான் எலிஃப் அப்படின்னு சொல்லுவோம். 0 > 0 < 12 அதுக்குள்ளே இல்லைன்னா நம்ம வந்து என்ன சொல்லணும்னு இப்போ டைப் பண்ண போகிறோம் எலிஃப். நம்ம இங்கே என்ன டைப் பண்ணியிருக்கோன்னா அதெல்லாம் நம்ம இங்கேயே டைப் பண்ண போகிறோம். ஆனால் இந்த இதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. அதுக்கு மேலே இந்த 12 அடுத்தது ஒரு இந்த மாதிரி ஒரு கோலன் போட்டுக்கணும். இப்போ இந்த இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம இதே தான் அங்கேயும் டைப் பண்ண போகிறோம். காப்பி தந்துட்டு இந்த எலிஃபுக்கும் நம்ம இப்போ ஒரு பிராக்கெட்டோ இந்த மாதிரி போடணும். கோலன் போட்டுக்கிட்டு என்டர் தந்திங்கன்னா இந்த மாதிரி
இந்த கோலன் கீழே வந்துடும். இல்லையே நம்ம இந்த கோலன் நீங்கள் டைப் பண்ணக்கூடாது, இந்த டைப் பண்ணுறதுக்கு பதில் நம்ம இந்த காப்பி பண்ணோம்னா அதே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல சின்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னா ஜீரோக்கு பதிலாக 12, நெக்ஸ்ட் 12க்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல 16 கிடையாது 18னா 6 o'clock ஈவினிங் 6 o'clock. அதுப்போ நம்மளுக்கு என்ன சொல்லணும்னா நம்ம இதில் அந்த டைப் பண்ணணும் ஸ்பீக். நம்மளே எங்கள் இன்டென்டேஷன் கரெக்டாக வந்திருக்கு பாருங்க, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இந்த ஸ்பீக்கை டைப் பண்ணிக்கோ, இந்த ஸ்பீக்கிங் இங்கே தான் வந்திருக்கு. அது நம்ம ஒரு டைம் போட்டோன்னா அந்த மாதிரி வந்துடும் வேஸ், அது நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருவேளை வரலன்னா நம்ம டேப் இந்த இடத்துல, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து க்ளோசர் வந்துச்சுன்னா இந்த இடத்துல டேப் அமுத்துனீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். நெக்ஸ்ட்டாக ஒரு டேப் அமுத்தினா அதனால இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துச்சு. இப்போ இந்த இதில் நம்ம என்ன ஸ்பீக் பண்ணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த இதில் மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லணும், மதிய வணக்கம் டைப் பண்ணிட்டேன். அது திரும்ப கீழே வந்துட்டு பேக் ஸ்பேஸ் அமுத்திட்டு நெக்ஸ்ட் எல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று டைப் பண்ண போகிறோம். எல்ஸ்னால் இது ரெண்டுமே இல்லைன்னா போத்துமே நம்மளுக்கு தேவையில்லை, அதுக்கு பதில் தான் வேறு என்ன சொல்லணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். இந்த இதில் நம்ம இந்த ஹார் லெஸ் என் ஈக்குவல் டு 0 இல்லைனா லெஸ் என் ஈக்குவல் டு 12 அந்த மாதிரி நம்ம டைப் பண்ண தேவையில்லை, அதுக்கு பதில் நம்ம சும்மா எல்ஸ் மட்டும் டைப் பண்ண போதும். இந்த எல்ஸ் வந்து 0 நம்ம இந்த இதில் கிரேட்டர் தென் ஜீரோ லெஸ் தென் 12 போட்டிருக்கோம். அதேமாதிரி இந்த இடத்துல கிரேட்டர் தென் 12 லெஸ் தென் 18. ஒருவேளை இதுக்கு பதில் நம்மளுக்கு 18லேருந்து 0 வரைக்கும் திரும்ப வரும், அந்த வரைக்கும் நம்ம டைப் பண்ண தேவையில்லை, அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். இந்த இதில் நான் இப்போ என்ன டைப் பண்ண போகிறேன்னா இந்த கோலன் போட்டு என்டர் தந்துக்கோங்க. என்டர் தந்ததுக்கப்புறம் அது கீழே கரெக்டாக வந்துடும் ஸ்பீக், இன்னொரு ஸ்பீக் ஃபங்க்ஷன் தான் எழுத போகிறோம். நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஸ்பீக் பண்ணணும் இப்போ டைப் பண்ணிடுறேன். இந்த ஸ்பீக்குள்ள நம்ம வந்து மாலை வணக்கம் அப்படி சொல்ல வைக்க போகிறேன். மாலை வணக்கம் டைப் பண்ணிட்டேன். இப்போ என்டர் தந்துட்டு திரும்ப இந்த பேக் ஸ்பேஸ் வந்துட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஸ்பீக் ஃபங்க்ஷன் தான் வியூஸ் எழுத போகிறேன். இந்த ஸ்பீக் ஃபங்க்ஷன் நீங்களும் எழுதிக்கோங்க. இந்த ஸ்பீக் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன எழுத போகிறோன்னா இப்போ நம்ம கூகுள் அசிஸ்டண்ட்டில் எப்படி கேட்கும், நம் இப்போ ஓப்பன் பண்ணோடனே வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு கேட்கும்ல, அதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். விஷ் பண்ணிட்டு உங்களுக்காக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க போகுது ஜார்விஸ் நம்மக்கிட்ட. உங்களுக்காக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு எழுதிட்டேன். இது நீங்களும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் வியூஸ் என்ன நடக்க போகுதுன்னு. இப்போ நம்ம டெஃப் விஷன் டைப் பண்ணியிருக்கோம், நம்ம இப்படி சும்மா ரன் பண்ணால் நம்மளுக்கு எதுவும் வரப்போகிறது இல்லை. ஸோ நம்ம இதில் இந்த மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு என்டர் தந்து விஷ் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. விஷ் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். இந்த கால் பண்ணியாச்சு வியூஸ். இப்போ நம் ரன் தரேன், என்ன மேஜிக் ஆகும் மட்டும் பாருங்கள். இன்றைய கால வணக்கம் உங்களுக்காக நான் என்ன பண்ணலாம் கேட்டுச்சா வியூஸ், நம்மளை சொல்லிச்சு. இன்றைய காலை வணக்கம் உங்களுக்காக நான் என்ன பண்ணலாம் கேட்டுச்சு, நான் ரன் பண்றேன். இன்றைய கால வணக்கம் உங்களுக்காக நான் என்ன பண்ணலாம். எஸ் வியூஸ், இந்த மாதிரி தான் வியூஸ் இந்த விஷ் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். இந்த வீடியோவில் நம்ம விஷ் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நான் அடுத்த நெக்ஸ்ட் டாப்பிக்கோடு வரேன். அது வரைக்கும் இந்த வீடியோவில் இருக்கெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.